ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனாவை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி வந்து சீனாவுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஜெர்மனி தான் வந்து சீனா ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய நாடு சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா அது ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸில் நாங்கள் ஜெர்மனி கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட போகிறோம், இன்னும் வந்து நாங்கள் ஒன்றா இணைய போகிறோமே அப்படின்ற மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து சீனா கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து சீனாவே எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதாங்க உண்மை. ஸோ ஏன்னா இப்போ ஜெர்மனியோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சீனாவுக்கு எதிராக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்கள் நாட்டு போர்க்கப்பல இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு ரோந்து பணிக்காண்டி வந்து அனுப்பி வைக்க போகிறோம். ஏன்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவோட அத்துமீறல்கள் ஆதிக்கங்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த விஷயத்த வந்து கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறோம். மேபி அடுத்த வருஷம் வந்து எங்களோட போர்க்கப்பல் வந்து அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கங்க. ஸோ இது உண்மையிலே சீனாவை மிரள வைக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து சீனா வந்து முழுக்க முழுக்க ஜெர்மனியை வந்து நம்பியிருந்தாங்க. எப்படியாவது ஐரோப்பிய நாடுகளை நம்ம பிடிச்சிடணும், ஐரோப்பிய நாடுகளோட மார்க்கெட்டை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வர்த்தக ஒப்பந்தத்தை ஐரோப்பிய நாடுகள் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கனவாக வச்சிருந்துச்சு. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் பெரிய நாடான ஜெர்மனியே இப்படி சீனாவுக்கு எதிராக திரும்புறது வந்து சீனாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஜெர்மனி வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க, சீனா வந்து எங்களை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, அவங்களோட மிரட்டெல்லாம் வந்து இங்கே செல்லுபடியாகாது. அதை சரி செய்ய தான் வந்து சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கே போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தார் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி தரப்பில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் கூட நாங்கள் வந்து இணைஞ்சு செயல்பட போகிறோம், இந்தியா உட்பட இந்தியா மாதிரி போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ இது உண்மையிலே அப்போயே சீனா வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ உடனே சீனா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் டைம்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ புகழ்ந்து ஜெர்மனியை போட்டுட்டு வந்துச்சோ அப்படியே மாற்றி ஜெர்மனி வந்து எங்களை இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெர்மனி திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சீனாவோட வேலை அதுதானே, ஒரு நாடு வந்து விசுவாசமாக இருந்தால் அந்த நாடை வந்து தூக்கி வச்சு கொண்டாடும், இல்லைனா அந்த நாடை வந்து வசப்பாடுறதான் சீனாவோட வேலை. அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ராஜதந்திர நடவடிக்கை தான். ஏன்னா நம்ம இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து யூரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் வந்து போயிருந்தாரு. அதில் முதல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்ரான்ஸுக்கு சுற்றுப்பயணம் போய் அங்கே வந்து நிறைய விஷயங்களை ஃப்ரான்ஸில் உள்ள முக்கியமான நபர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதை தொடர்ந்து இப்போ ஜெர்மனிக்கும் பயணம் போய் அங்கே உள்ள நிறைய பேரை வந்து பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்க பல பிரச்சனைகளை வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் போக பார்டரில் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சீனாவையும் பாகிஸ்தானையும் பேரை சொல்லாமல் மறைமுகமாக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜெர்மனி வந்து நீங்க வந்து சீனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்காக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி இந்த மீட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் இந்த மீட்டிங் போய்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் ஜெர்மனி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவோட ராஜதந்திர நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், ஆஸ்திரேலியாவோட கடற்படைக்கு எங்களோட ஜெர்மனி அதிகாரிகளை அனுப்பி அவங்களுக்கு வந்து உதவ போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இது உண்மையிலே சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான். ஏன்னா சீனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு பனிப்போர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி வந்து சீனாவுக்கு எதிராக இந்த மாதிரி வேலைகளை வந்து ஜெர்மனி பண்ணிட்டு இருக்கு, நான் எப்படி மலவோட நம்பியிருந்தேன் ஆனால் இப்படி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சீனா யோசிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா சீனா பக்கம் எல்லா பக்கமும் இப்போ வந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அமெரிக்கா, இந்தியா இது போன்ற நாடுகள், அது போக யூரோப்பியா சாரி ஐரோப்பா நாடுகள் மட்டும், இப்போ ஜெர்மனி தான் வந்து யூரோப்பியன் யூனியனே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெர்மனியே வந்து சீனாவுக்கு எதிராக கிளம்பிச்சுன்னா சீனாவோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து யூரோப்பியன் யூனியனையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ணணும், அது போக இந்தியா இந்த மாதிரி நாடுகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து சீனானால முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எங்கிட்ட இது வந்து சீனாவோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா சீனா என்ன ஒன்றுனா, ஒரு எதிரி
இத்தாலியை வந்து ஒரே இடத்துல அட்டாக் பண்ணாமல் நாலஞ்சு இடத்துல வந்து அவனை எப்பயுமே கண்காணித்து வைக்கணும், ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் வைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சீனா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் கொஞ்சம் படைகளை குவிக்கும், அருணாச்சல பிரதேசத்தில் கொஞ்சம் படைகளை குவிக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா இப்படியே நாலஞ்சு இடத்துல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோமா, எல்லா இடத்துலையுமே நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோமா. ஸோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் யார்கிட்ட விட்டு கொடுக்க போயிட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா உங்களோட வேலையே உங்களுக்கு வினையாக மாறிடுச்சு. இதெல்லாம் தேவையா பாஸ், எப்படிதான் நீங்கள் சமாளிக்க போகிறீங்களோ தெரியல. ஸோ இந்த மாதிரி ஜெர்மனி பண்ணியிருக்கிறது உண்மையிலே ஒரு மனசுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.